அடுத்தது நான் பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 10.8 லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு டேங்க்ல 50 liters ஆஃப் பியூர் வாட்டர் இருக்கு. பியூர் வாட்டர்னா நல்ல தண்ணி, நல்ல தண்ணி 50 liters இருக்கு. ஸோ இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் 50 liters வித்தவுட் சால்ட் பியூர் வாட்டர் இருக்கு. தென் அட் டைம் T=0 பிரெயின் கண்டெய்னிங் 2 grams ஆஃப் டிசால்வ்டு சால்ட், அதாவது உப்பு கரைசல். பிரெயின் அப்படிங்கிறது உப்பு கரைசல். இந்த உப்பு கரைசலில் 2 gram டிசால்வ்டு சால்ட் பர் லிட்டர், 1 லிட்டருக்கு 2 gram. இப்போ இது 1 லிட்டர் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இந்த 1 லிட்டரில் எவ்வளோ இருக்குது? 2 gram உப்பு இருக்குது. அந்த மாதிரி எத்தனை லிட்டர் உள்ளே போயிட்டுருக்கு? 3 liters பர் மினிட். 1 மினிட்டுக்கு 3 liters ஆஃப் வாட்டர் உள்ளே போகுது. அந்த வாட்டர் உப்பு கரைசலாக இருக்குது. 1 லிட்டரில் 2 gramனா 3 liters மொத்தம் 6 grams ஆஃப் சால்ட் அந்த உள்ள அந்த நல்ல தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தொட்டிக்குள்ளே உள்ள ஒரு குழாய் வழியாக போகுது. அதே ரேட் ஆஃப் சேஞ்சில் அவுட்டரில் இந்த ஃப்ளோ தண்ணி வெளியில் வருது. அப்படி அவுட்டரில் வர்றப்போ சப்போஸ் இந்த 6 gramsும் உள்ளே போகிறப்போ ஏற்கனவே 50 liters ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்போ அதனுடைய அடர்த்தி என்ன ஆகும்? குறைஞ்சிரும். அப்போ உள்ளே அதே 6 gram அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது அப்படியே என்னாயிரும், கரைஞ்சிரும். கரைஞ்சிறப்போ நம்ம அதை எக்ஸ்கிராம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம், நம்மளாக வச்சுக்கிறோம். இந்த 50 litersக்குள்ளே இந்த சால்ட் உள்ளே வர்றப்போ ஃப்ளோ ஆகி வர்றப்போ இது எல்லாமே கரைஞ்சி அந்த 50 litersஓடு மிக்ஸ் ஆயிரும். அப்போ நம்ம அது என்னென்னு சொல்லிக்கிறோம், சம் எக்ஸ்கிராம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ இந்த தண்ணி அதே ரேட் ஆஃப் சேஞ்சில் அவுட்டரில் விழுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸு, உள்ளே போகிற வாட்டருக்கும் வெளியில் வர்ற அந்த கரைசலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே ஏன் 3x/15 எழுதியிருக்கிறோம்னா டோட்டல் 50. ஸோ 3/50th 1/4 சொல்கிற மாதிரி 3/50th ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது இந்த உப்பு கரைசலனுடைய குவான்டிட்டி. லெட் எக்ஸ் பி த டினோட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் த டேங்க் அட் டைம் டி. டி என்ற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பினுடைய அளவை நம்ம டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இது மட்டும் உனக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஏன் 3/50னா டோட்டல் 50 liters, அதில் 3 liters ஆஃப் வாட்டர் உள்ளே போகுது இல்லையா, அதே ரேட்டில் வெளியில் வருது. அப்படி வெளியில் வரப்போ ஜஸ்ட்டு 3 liters சொல்லக்கூடாது, 3/50th ஆஃப் எக்ஸ். இந்த உப்பு கரைசலோடு வெளியில் வருது. எக்ஸுங்கிறது என்ன? இந்த தொட்டியில் இருக்கிற உப்பு கரைசலினுடைய அளவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதில் எவ்வளோ லிட்டர் வெளியில் வருது? 3 liters. தட் இஸ் ஆக்சுவலாக 3 liters சொல்லக்கூடாது, இந்த டோட்டலோடு சேர்த்து சொல்லணும். 3/50th ஆஃப் எக்ஸ் இந்த சால்ட்டோடு சேர்ந்து அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வெளியில் வருது. அதை நம்ம உப்பு கரைசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நம்ம சம்ம செய்யலாம். சரி, இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே 3 liters ஆஃப் வாட்டர் உள்ளே வருது, அதே 3/50th ஆஃப் எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இந்த பியூர் வாட்டர். அப்போ இதை நம்ம கால்குலேஷனில் போட்டோம்னா 300, இடம் இல்லை, நான் இந்த பக்கம் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் அதனுடைய ஸ்டெப் இங்கே. ஸோ 300 - 3x டிவைடட் பை 50. இங்கே நம்ம என்ன போட்டிருந்தோம்? dx/dt. therefore that is equal to, you take இந்த எக்ஸ் முன்னாடி வந்துட்டால் நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ டேக் -3 காமன். ஸோ -3/50, -3 எடுக்கிறப்ப இந்த இடத்துக்கு என்ன வந்துடும்? எக்ஸ்னு இந்த இடத்துல 100 அப்படின்னு இருக்கும். இங்கே என்ன இருக்குது? dx/dt. ஸோ dx/ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு, இந்த எக்ஸ்ட்ராம் எல்லாம் ஒரு பக்கம், தென் -3/50 இந்த டிடியை மேலே கொண்டு வந்துடுறேன். நவ் டேக்கிங் இன்டெக்ரல், இங்கே இன்டெக்ரல், இங்கேயும் இன்டெக்ரல் போட்டுக்க. அப்போ இது என்ன ஆயிரும்? லாக் அப்படின்னு மாறிடும் இல்லையா. ஸோ லாக் ஆஃப், இது வேணால் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஸோ லாக் ஆஃப் x-100 = -3/50, இன்டெக்ரலும் டியும் எப்போ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ டி
ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் லாக் எடுக்கிறப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை லாக் சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். வெறும் சி அப்படின்னு எழுதாமல் யூஆர் ரைட்டிங் இட் அஸ் லாக் சி. ஸோ அந்த ப்ளஸ்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடு, லாக் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடு. ஸோ மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு மைனஸ் 3/50 டி. ஸோ இங்கே லாக் எக்ஸ் மைனஸ் 100/சி ஈக்குவல் டு 3/50 டி. லாக் எடுத்துட்டால் அந்த பக்கம் என்ன ஆகும், இ பவர்னு வரும் இல்லையா. வி ஆர் சேஞ்சிங் இன்ட்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம். ஸோ இ பவர் மைனஸ் 3/50 டி. இதுதான் வந்து இந்த சியை கூட மேலே கொண்டு போயிரு. ஸோ எக்ஸ் மைனஸ் 100 ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் 3/50 டி. இங்கே நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வென் டி ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா எக்ஸ் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறோம். ஏன்னா பிகினிங்கில் பியூர் வாட்டர் தான் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த வாட்டர் வந்து உள்ளே போர் ஆகுது, அந்த உப்பு கரைசல் உள்ளே போகுது. ஸோ பிகினிங்கில் வந்து நோ சால்ட் அட் ஆல். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 சின்ஸ் இட் இஸ் பியூர் வாட்டர். அப்போ இதில் வந்து எக்ஸுக்கு 0 போடுற. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இப்போ எக்ஸ் 0 வந்து இங்கே என்ன இருக்கும், மைனஸ் வேணா இங்கே ஸ்டெப்பில் இருக்க 0-100 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் டியும் என்ன ஆயிரும் 0. ஸோ இ பவர் 0 1. ஸோ வித் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 100. ஸோ சி ஈக்குவல் டு மைனஸ் 100 இதில் சப்டிட் பண்ணு. தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 100 ஈக்குவல் டு மைனஸ் 100 தென் இ பவர் மைனஸ் 3/50 டி. இப்போ நமக்கு என்ன எக்ஸ் தானே தேவை இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது அந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆயிரும். இங்கே 100 இ பவர் மைனஸ் 3/50 டி. ஸோ யூ டேக் 100 காமன். ஸோ 1-மைனஸ் இ பவர் மைனஸ் 3/50 இங்கே எழுதியிருக்கிறோம் டி தான் எழுதியிருக்கிறோம் எஸ் டி. ஸோ எக்ஸுங்கிறது என்ன, திஸ் இஸ் குவான்டிட்டி ஆஃப் சால்ட்டு அல்லது அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் த டேங்க் ப்ரெசன்ட் இன் த டேங்க் அட் எனி டைம் டி கிரேட்டர் தேன் 0. ஸோ டி கிரேட்டர் தேன் 0 என்ற நேரத்தில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உப்பின் அளவின் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நெட்டில் தேங்க்யூ.